நமஸ்காரம். அத்தியாயம் 57. இம்மகானின் சசுரத்தை படிப்பவர்களும் கேட்பவர்களும் பிரார்த்தனைகள் கூடிய விரைவில் நிறைவேறும். ராவ் சாஹிப் டவலே என்பவர் திவானாக இருந்தார். பிற்காலத்தில் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு முற்றும் துறந்து ஸ்ரீ சமர்த்தரின் தாசனாக அக்கல்கோட்டிலேயே வசித்து வந்தார். அவரது தாயார் காசியில் வசித்து வந்தார். ஒரு நாள் அவரது தாயாருக்கு உடல்நிலை மோசமாக உள்ளதாக தந்தி வந்தது. டவலே சுவாமிகளிடம் காசிக்கு போக உத்தரவு கேட்டபோது உக்கார் எங்கே போகிறாய் என்று கூறியதும் அக்கல்கோட்டிலே தங்கிவிட்டார். பிறகு சில தினங்களில் அவரது தாயார் நலமான செய்தி கேட்டு மகிழ்ந்தார். இரண்டாவது முறையும் காசியிலிருந்து தாயாரின் உடல்நிலை மோசமானது பற்றி கடிதம் வந்தபோது அப்போதும் ஸ்ரீ சமர்த்தரிடம் அனுமதி கேட்க போக வேண்டாம் என்று காசி அருளினார். மூன்றாவது தடவை காசியிலிருந்து தந்தி வந்ததும் ஸ்ரீ குருநாதர் இப்போது போ என்று திருவாய் மலர்ந்தார். டவலே காசிக்கு சென்றதும் அவரது தாயார் காலமானார். இறுதிச் சடங்குகளை முடித்து கொண்டு மீண்டும் அகல்கோடு திரும்பி வந்த டவலேயிடம், சுவாமிகள் நீ முன்பே காசிக்கு போயிருந்தால் உன் தாயார் இன்னும் 2-3 வருடங்கள் பசு சேற்றில் உழல்வதைப் போல மிகவும் சிரமப்பட்டு இறந்திருப்பார்கள் என்று ஆசி அருளிய போது தான் டவலே ஏன் சுவாமிகள் தன்னை 2 முறை காசிக்கு செல்ல வேண்டாம் என்று தடுத்தது நினைவுக்கு வந்தது. திரிகால நாணயின் சரணாரவிந்தம் காசியை விட புனிதமான க்ஷேத்திரம் என்று டவலே அகல்கோட்டிலேயே தங்கியிருந்து பின்னாளில் சந்நியாசம் மேற்கொண்டார். இம்மகானின் சரிதத்தை படிப்பவர்களும் கேட்பவர்களும் சகல சௌபாகியங்களும் பெற்று நலமுடன் வாழ்வார்கள் என்பது திண்ணம். குருகடாட்சம் பரிபூரணம்.